ஹாய் கைஸ், இது உங்கள் மோட்டோ தமிழ் கராஜ். நான் உங்கள் அப்துல் கலாம் ஆசன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வண்டியில் நான் சைலன்சரை மாற்ற போகிறேன். அதாவது என் வண்டியில் கேட் சைலன்சர் இருக்குது, அந்த சைலன்சர் கழட்டிட்டு ஸ்டாக் சைலன்சரே மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சைலன்சர் மாற்றுறக்கு முன்னாடி நம்ம மேலே இந்த வண்டியோட சவுண்டு பார்த்துக்கலாம் இப்படின்னு. கேட்னா என்னன்னு சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ நம்ம சுசுகி MAX100ல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும், ஷீல்டு மாதிரி. இது வந்து டிவிஎஸ் MAX100ஓட சைலன்சர், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வந்து இந்த இடத்துல வரும், கரெக்டாக இந்த இடத்துல வரும். அது வந்து நான் முடிஞ்ச அந்த பிக்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது இதில் பேஃபில் வந்து ரெண்டு பேஃபில் வரும். ஒரு சில டிவிஎஸ் MAX100 அப்புறம் அப்கிரேடட் சாம்ராயிலெலாம் மூணு பேஃபில் வரும், இதில் வந்து ரெண்டு பேஃபில் வரும். அதுவும் RX மாதிரி நடுவில் அந்த மஃப்ளர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஹோல்ஸ் இல்லாமல். அதனால் சவுண்டு வந்து நீங்கள் சப்போஸ் இந்த கேட்டை கழட்டினீங்கன்னா RX மாதிரியே சவுண்டு வரும். ஆனால் இந்த சைலன்சரில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஸ்மோக் அதிகமாக வராது, ஆயில் ரிட்டன் அடித்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதாவது ஸ்மோக் மேக்ஸிமம் வராது இந்த சைலன்சரில். ஆனால் நான் இதை ஏன் மாற்றணும்னு சொல்கிறேன்னா, இங்கே கேட் கன்வெர்ட்டர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஸ்மோக் வந்து இந்த இடத்துல ரிட்டன் அடிக்குது ஸ்பார்க் ப்ளக்கில். அதாவது நம்ம லாங்கெலாம் போகும்போது வண்டியை லீனில் வச்சு ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சைலன்சர்லேருந்து இங்கே ரிட்டன் அடிக்கிறனால என்ன ஆகுனா வண்டி உங்களுக்கு அடைச்சி அடைச்சி ஓடும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த கேட் சைலன்சரை ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, வளவலன்னு பேசாமல் நம்ம சைலன்சரை மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட சவுண்டு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், வண்டியோட சவுண்டு கேளுங்க. ஓகே கைஸ், நம்ம கேட் சைலன்சர் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த சைலன்சர் போடலாம் ஸ்டாக்கு. ஸோ வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. Thank you.
ஸோ கைஸ், நம்ம சைலன்சரை ஃபிட் பண்ணியாச்சு வண்டியில். இதுவும் டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம சைலன்சர் சவுண்டு பார்ப்போம் வண்டியோடது. ஓகே, சவுண்டை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோடது. இந்த வண்டியோட சவுண்டு கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல கைஸ். வண்டி சூப்பராக சவுண்ட் பண்ணுது. இப்போ தான் எப்படியோ இந்த சைலன்சர் மாற்றியாச்சு. கேட்டோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய மோட்டோ தமிழ் கேரேஜ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டுருக்கேன். மோட்டோ தமிழ் வ்ளாகர்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராவலிங் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாம் போடலான்னு சொல்லி. பழைய வீடியோஸ் எல்லாம் எதுவும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் கொடுக்குற, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ கைஸ். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லா பத்திரமா இருங்க. ஸோ நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ பை பை.